வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பண்ணி கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபியும் கூட, கால்சியம் சத்து நிறைந்த ஆரோக்கியமான கம்பு அடை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கம்பு அடை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் நான் 1.5 கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கிறேன். இதை கடையில் வாங்கின கம்பு மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிறையவே நான் மல்லி இலையை பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். மல்லி இலை வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். அதை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம கையால் பிடிச்சோம்னா பிடிக்கிற அளவுக்கு பல்லு பல்லா தேங்காவை பண்ணிவிட்டு போடுறோம். நீங்கள் துருவிட்டும் சேர்க்கலாம். இந்த மாதிரி பல்லு பல்லா சேர்க்கும்போது வாயில் கடிபடும், சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையுமே நமக்கு வாயில் கடி பிடிச்சின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எதை கோர்ஸாக ஒன்றா ரெண்டாக பொடிச்சிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாவோட எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஓட சேர்த்துடாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பார்த்து இந்த பக்குவத்துக்கு கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு அடை தட்டி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது கையில் பாருங்கள் ஒட்டலை, இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நமக்கு அடை தட்டுறதுக்கு ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு அதில் காட்டன் துணி, வெள்ளை துணி நனைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ தான் நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்து கல்லில் போடும்போது நமக்கு ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம அடை தட்டும் போது கையுமே ஈரம் பண்ணிக்கோங்க, நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் எந்த சைஸ்க்கு அடை தட்ட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்துக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது இந்த மாதிரி கையை நனைச்சிக்கிட்டு தட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு கையில் ஒட்டி வராது. நீங்கள் அடை தட்டும்போது உங்களால் எந்த அளவுக்கு மெல்லுசாக தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கம்பு மாவு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், நல்லா வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம தட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடை ஃபுல்லாகவே நல்லா தட்டி முடிச்சுட்டேன். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா மெல்லுசாக தட்டியிருக்கேன். நம்ம இந்த அடையை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தெல்லாம் நம்மளால் தோசைக்கல்லில் போட முடியாது, பிஞ்சி வந்த மாதிரி ஆகிடும். அந்த துணியோடு எடுத்து தான் நம்ம தோசைக்கல்லில் போடணும். அப்போ தான் நமக்கு பிஞ்சி வராமல் இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நான் ஆயில் தடவிக்கிறேன். நீங்கள் நார்மல் தோசைக்கல்லில் கூட இதை நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த அந்த கம்பு அடையை அப்படியே அந்த துணியோடவே போட்டுட்டு லைட்டாக அப்படி தட்டி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் துணி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே வரும். இதே மாதிரிங்க வாழை இலையில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் அருமையாக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் சைடு நமக்கு வறண்டு போன மாதிரி ஆகிடுச்சுன்னா சரியாக வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மேலே கொஞ்சமாக அந்த மாதிரி ஆயில் ப்ரஷ் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஆயில் ப்ரஷ் இல்லைனாக்கா நீங்கள் ஸ்பூன் வச்சுட்டு கூட லைட்டாக எண்ணெயை தடவி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் வெந்து வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே ஒரே சைடு வேகட்டும்னு விடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை நல்லா திருப்பி போட்டு நல்லா நம்ம கோல்டன் கலரில் வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்து வரட்டும். கம்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே நல்லா பாருங்கள் செவந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு செவந்து வந்த பிறகு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கால்சியம் சத்து நிறைந்த நல்லா ஆரோக்கியமான கம்பு அடை ரெடி ஆகிடுச்சு. மீதம் உள்ளதையுமே நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.